நாம் ஜெபிப்போம். இயேசுவின் நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சின்ன நாளிலும் நீர் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து நடத்தி வந்திய நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளில் உம்மை புதிய கிருபைகளை பலமாய் நிரப்பும்படியாக எங்களுடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறோம். காத்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரும் வசிக்கப்படுத்துவீராக. வல்லமுள்ள வார்த்தையினாலும் பிரசன்னத்தினாலும் ஒரு விசை கர்த்தரங்களை பலமாய் நிரப்புவீராக. நாளிலும் தன்னுடைய ஆலோசனைகளுக்குள்ளே பலமாய் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதா, ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. தேவனை தேடினால் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த விசை நாம் தியானித்த பொழுது தேவனை தேடுகின்ற பொழுது அவர் நம்மை கைவிட மாட்டார் என்று தியானித்தோம். இந்த நாளிலும் தேவனை தேடுடைய இருதயம் வாழும் என்பதாக சங்கீதம் 22:26, சங்கீதம் 69:32 நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். யாரெல்லாம் தேவனை தேடுகிறார்களோ அவருடைய இருதயம் வாழும் என்பதாக பரிசுத்த வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இருதயம் வாழும் என்றால் ஒருவேளை நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த உறவு அல்லது அந்த ஃபெலோஷிப் அல்லது அந்த தொடர்புகளே நான் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொள்ளுகின்ற பொழுது கர்த்தர் அதை எல்லாம் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்கின்ற பொழுது நீங்கள் ஜபத்திலே எவைகளை விசுவாசிப்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்றாய் சொல்லி வைத்திருக்கிறார். இங்கே சங்கீதம் 24 நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி. எப்பொழுது இருதயம் வாழ்கின்றதா நம்முடைய மன விருப்பங்களை ஆண்டவரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவரை தேடி அவரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 19:21 வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் அநேகம் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:45 வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனுடைய சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற அனுபவத்திலே ஒருவேளை ஆண்டவரை நான் தேடுகின்ற பொழுது என்னுடைய இருதயம் வாழும்படியான அல்லது என்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை ஆசீர்வாதத்தை அற்புதங்களை கற்றுச் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அண்ணாள் என்ற ஸ்துரி மனக்கிளேசத்தோடுகளே ஆண்டவருடைய சமூகத்தை தேடி தன்னுடைய பாரங்களை அவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்த பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவள் ஆண்டவரை நோக்கி நீர் எனக்கு ஒரு குமாரனை தருவீர் என்றார், ஒரு ஆண் குழந்தையை தருவீர் என்றார் என்ற வார்த்தையை ஆண்டவர் கேட்டு அவளுக்குள்ளே பலத்த அற்புதத்தை செய்தபடினாலே 2 சொல்லுகிறார் இருதயம் கழி கூறுகிறது. இருதயம் ஆண்டவருக்குள்ளே பலமாய் வாழ்கின்ற ஒரு அனுபவம், கர்த்தருக்குள்ளே பலமாய் நிலைத்திருக்கின்ற ஒரு அனுபவத்தை அமிர்தத்திலே வாசிக்க முடியும். எனவே நீங்கள் கர்த்தரை தேடுகின்ற பொழுது நீங்கள் கர்த்தரை தேடினால் இருதயம் வாழும்படியான அனுபவங்கள், உங்கள் இருதயம் நிறைந்திருக்கும்படியான அனுபவங்கள் கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் உண்டாக்கு போதுமானவராக இருக்கிறார். தேவன் அமைந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை தேடுகின்ற பொழுது எங்களுடைய இருதயம் வாழுகின்ற ஒரு அனுபவத்தை, உமக்குள்ளே பலப்படுகின்ற ஒரு அனுபவத்தை நிறைவாய் கொடுக்கிறேன். நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நித்தமும் நாங்கள் உம்மை தேடி உமக்குள்ளே வாழுகின்ற உமக்குள்ளே இருக்கின்ற ஒரு பெரிய அனுபவத்தை எங்களுக்குள்ளே நிறைவாய் தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆமென்.